ஹாய் ஹால், திஸ் இஸ் பூனா ஆரி கிரியேஷன். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்டர்டே போட்ட ப்ளவுஸோட நெக் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறீங்க. நேற்று ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஜர்தூசி யூஸ் பண்ணி நல்லா யூனிக்கான ஒரு டிசைன் வந்து ஸ்லீவ் பேட்டர்னாக பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ப்ளவுஸோட பேக் நெக், அதாவது பாட் நெக்கில் ஒரு எப்படி இந்த டிசைனை போடலாம் அப்படின்றத வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸ்லீவில் வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணோமோ அதே மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக நெக்கில் வந்து கொஞ்சம் அந்த பாட் நெக்கை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு தனியாக. இந்த பாட் நெக்கில் 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட்டில் 1 லைன் கொடுத்துக்கலாம். 1 லைன் கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டரில் இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒன்று அதை சுற்றி 6 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸ் வந்து அது பீட்ஸை சுற்றி நம்ம ஜர்தூசி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இட்டு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம சென்டரில் ஜர்கான் ஸ்டோன் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 6 பீட்ஸு இப்போது லீஃப் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், சென்டரில் நம்ம ஜர்தூசி யூஸ் பண்ணி லேசி டேசி ஸ்டிச்சஸ்லாம் போட்டாச்சு. இப்போது அதர் சைட் பார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயுமே லேசி டேசி தான் வருது. இந்த ஸ்லீவ்லேயே நான் லேசி டேசி ஸ்டிச் எப்படி போட்டேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜர்தூசி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பிக்னஸ் வந்து நீடில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து நீடிலில் ஃபால்ட்டு இருந்துச்சுன்னா ஜர்தூசி வராது. ஸோ நீடிலும் வந்து மெயினான விஷயந்தான். சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டே இல்லாத நீடில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக வராது, உங்களுக்கு டிசைனும் அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ நீடில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நீடில் வந்து உங்கள் நீடில் ஷார்ப்னஸ் அண்ட் டிசைனை வந்து நல்லா அழகாக வந்து ஷார்ப்னஸ்னால் அழகாக எடுத்து காமிக்குதோ அந்த நீடில் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான நீடிலு. நீடிலேருந்து த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆகவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரிப்னஸ் இருக்கணும் நீடிலில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வாங்குங்க. வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கணும், ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி வாங்கிடாதீங்க. அதே மாதிரி நீடில் எதனா ஃபால்ட்டு வருது அப்படின்னா நீங்களே சரி பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. நீடில் வந்து நீ ஒரு சைடு வந்து நீங்கள் அதாவது பெண்டாக இருக்க சைடில் நீங்கள் வந்து தேய்ச்சி, அதாவது இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான சிசரை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடச்சிரும். அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டிப்ஸு தான், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தூசியில் நம்ம லீஃப் ஃபில்லிங் போட போகிறோம். பாருங்கள் எப்படி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீடிலில் துணி வந்து மாட்டுது அப்படின்றவங்களுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, ஷார்ப்பாக இருக்க எட்ஜை வந்து நீங்கள் சும்மா தரையில் வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து சொரசொரப்பு போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து கிளாத்தில் மாட்டாது. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அயன் நீடில் மட்டும்தான். டூலிப் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அயன் நீடிலில் மட்டும்தான் இந்த ஜர்தூசி ஒர்க்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்டில் கூட பார்த்துருக்கேன், டூலிப் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து டூலிப்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஒன்லி அயன் நீடில் மட்டும்தான். ஸோ அதில் மட்டும்தான் ஒர்க்கை நம்மளால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா ஒரு பீடாக கோர்த்து நம்மளால் டூலிப்பில் போடுறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பொறுமை கிடையாது. ஸோ வந்து அயன் நீடிலில் தான் நாங்கள் வந்து பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ எந்த நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு வேண்டாம், ஒன்லி அயன் நீடில் மட்டும்தான். இதில் லேசி டேசி எப்படி போட்டேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு நம்ம யூ ஷேப்பில், அதாவது ஒரு பெரிய சர்தூசி வந்து நீடில் எடுத்துட்டு அந்த யூ மாதிரி எந்த இடத்துல குத்தி எடுத்தோமோ அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு சென்டர்லேருந்து நம்ம இன்னொரு ஒரு சின்னதாக ஒரு சர்தூசி எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சென்டரை நம்ம போட்டோன்னா லேசி டேசி வந்துடும். இதே வந்து நார்மல் நீடிலில் போட்டிருப்பீங்க. ஸோ ஆறு நீடிலில் போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம், உங்களுக்கு விஷுவலாக பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், யூ ஷேப்பில் கன்வெர்ட் ஆகிட்டு அங்கேருந்து லாக் போட்டுட்டு சென்டர் போயிட்டு சென்டர்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஜர்தூசி கூத்து ஃபினிஷிங்காக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு லாக் போட்டாச்சு. பாருங்கள், மேலே ஒரு எடுத்துட்டு ஜர்தூசி எடுத்துட்டு அந்த ஜர்தூசிக்கு சென்டரில் ஒரு லாக் ஒன்று போட்டுட்டு திரும்பவும் எடுத்த இடத்துக்கு வந்து நம்ம யூ ஷேப் மாதிரி போட்டுடணும். எல்லா ஜர்தூசியும் ஒரே லெவலில் கட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் தான் எப்போவுமே வந்து மெயின் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு டிசைன்லாம் எப்படிலாம் போடணும், எந்த மாதிரிலாம் போடணுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும் கிளியராக நான் என்ன கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி கோல்டன் கலர், ஆன்டிக் கலரில் நான் வந்து மிஷின் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அது விஷுவலாகவே நல்லா தெரியும். ஆனால் கமெண்டில் கேட்குறீங்க என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோடய டிசைன்ஸ் ட்ரேசிங் பேப்பர் எதனா தேவைப்படுது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுன்றதை நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஓரளவுக்கு முக்கால்வாசி முடிச்சாச்சு. பேக் நெக்கு புட்டாஸ் பெண்டிங் இருக்குது. புட்டாஸ் வந்து நம்ம அந்த மாதிரி இதில் தான் போட போகிறோம். அந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, பீட்ஸ் யூஸ் பண்ணி அதில் தான் நம்ம வந்து புட்டாஸ் போடலாம். முட்டாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதான் பேக் நெக்கோட ஃபுல் டிசைன். ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஜர்கான் ஸ்டோன் ஒட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் ஜர்தூசி ஒர்க்னாவே அது கொஞ்சம் ரிச்சாக தெரியும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவோட டிசைன் நேற்றே பார்த்துருப்பீங்க. ஸ்லீவ் நான் ஃபுல்லாக நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸ்லீவுக்கு மட்டுமே. இது ஸ்லீவோட ஃபுல் டிசைன். பாருங்கள், ஸ்லீவ் இப்படி தான் வந்திருக்கு. இது பேக் நெக்கு. பேக் நெக்லேயும் நம்ம ஸ்லீவை மேட்ச் பண்ணுற மாதிரி பேக் நெக் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, சி யூ, டாடா.